வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த வண்டி எது விற்கிறதுக்காக வச்சுருக்குறீங்களா நீங்கள்? ஆமாங்க, நான் வந்து சேல்ஸ் சேல்ஸுக்கு வச்சுருக்குறீங்க. சரி, இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் லோ பட்ஜெட் வண்டியா இல்லை ஹை பட்ஜெட் வண்டியா? ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணுறோம். லோ பட்ஜெட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். சரி, வந்து ஹை வரைக்கும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறீங்க. 50 ஏழு லட்சம் 6 லட்சம் 6.5 வரையும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறீங்க. சரி, இப்போது இந்த வண்டி வந்து எப்படி, இதோட டீட்டெயில் சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. இந்த வண்டி வந்து 2003 மாடலு, 4 ஓனர். எஃப்சி வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. வண்டி டயர் 2 டயருமே வந்து ஃப்ரண்ட் 2 டயர் 85% பேக் டயர் 60%. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக புது ஃப்ளோர் மேட்டு ப்ளஸ் சீட்டு கவர் மாற்றிருக்கு. சரி, வித் ரிமோட்டு ப்ளஸ் சென்ட்ரல் லாக் இந்த வண்டியில் இருக்குது. சரி, எக்ஸ்ட்ரா லைட்டு வலிச்சிருந்தாங்க, டூம் லைட் போட்டிருக்கு போட்டிருக்குறீங்க. கண்டிஷனு எந்த வேலையுமே கிடையாது. சரி, ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னால் இந்த வண்டியில் ஊட்டி போயிட்டு வந்தோம், ஹில்ஸ் போயிட்டு வந்திருக்கு. நீங்கள் இந்த வண்டி கண்டிஷன் நீங்களே பார்த்துக்குங்க. இன்ஜின் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கலாம். பக்கா கண்டிஷனாக இருக்குது, எந்த வேலையுமே இல்லை. புது செட் போட்டுருக்கு, ஸ்பீக்கர், லெதர் சீட், ஃப்ளோர் மேட், எல்லாமே புதுசு போட்டிருக்கு. ப்ளஸ் ரிமோட் போட்டிருக்கேன், சென்ட்ரல் லாக்கோட இருக்குது. சென்ட்ரல் லாக்கோட இருக்குது. சரிங்க. வேற என்ன இருக்குது இதில்? இது என்ன, பெட்ரோலா டீசலா? பெட்ரோல் வண்டி தான். பெயிண்டிங் ஈண்டிங் எதுவுமே நாங்கள் டச் அப் பண்ணல. எல்லாமே ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்ட். மற்ற டிங்கர் வேலையோ வேறு இன்ஜின் வேலையோ அந்த வண்டியில் எந்த எதுவுமே கிடையாது. ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. மெயினாக வண்டி ஓட்டி பழ லேனருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வண்டி ஓட்டி பழகிறவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது மெயினாக லேடிஸ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம். சரி. அப்போ வண்டி லோ பட்ஜெட் வண்டி, நீங்கள் இந்த வண்டி வச்சுருக்குறீங்க. ஆமாம். வேறு ஏதாவது லோ பட்ஜெட் வண்டி வச்சுருக்குறீங்களா? வண்டி இருக்குது, இன்னொரு வண்டி வச்சுருக்குறீங்க. சரி, அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். சான்ட்ரோ ஜிங்க் இந்த வண்டி. சரி, இது 2004 மாடலு. ஓகே, 3 ஓனர். 2025 டிசம்பர் வரைக்கும் எஃப்சி இருக்கு. ஏசி பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ கிடையாது, மேனுவல் தான் இது. சரி, இதுலயுமே ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் பாடி, இன்ஜின் ஆயில் சிங்கிள் ஆயில் லீக்கேஜ் கூட கிடையாது. இன்ஜின் ஸ்லோ ஸ்பீட்ல ஓடுறதே தெரியாது, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். 2004 மாடல்னாலுமே இன்டீஜன் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நீட்டா புதுசா இருக்கும். டயருமே 85% தான் வண்டி. இன்டீரியர் வந்து நீட்டா இருக்கும் இதுலயுமே. சரி, செட்டு ஏசியோட இருக்கு வண்டி. பவர் ஸ்டியரிங் யூசேஜ், இது வந்து யூசேஜ் கம்மி இந்த வண்டி. சரி, அதனால நீட்டா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு இந்த வண்டியில. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் சொல்றாங்க. இதுலயுமே ஒரு டிங்கர் வேலையோ இல்ல இன்ஜின் வேலையுமே எதுவுமே கிடையாது இந்த வண்டியில. சின்ன டென்ட்டும் கிடையாது வண்டியில, எதுவுமே கிடையாது. ஆமா. ஓகே, வேலையே எந்த வேலையுமே இல்ல. வாங்கினவங்க அப்படியே ஓட்டிக்கலாம், பிரச்சனையே இருக்காது. ஓகே ஓகே ஓகே. சார், வேற இதுக்கு பின்னாடி காட்டுங்க, பின்னாடி பாத்துடலாமா? பாத்துடலாம். பேக் சைடு, இது பேக் சீட்டு. இது பேக் சீட்டு எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்க. வேறு ஏதாவது வண்டி இருக்குங்களா உங்கள்கிட்ட? ஹை பட்ஜெட் ஒன்று இருக்குது. ஹை பட்ஜெட்டில் ஒரு வண்டி வச்சுருக்குறீங்க. சரி, இது வந்து இன்னோவா வி டைப். இது சரி, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. சரி, டாப் மாடல், ஏர் பேக் வித் ஏர் பேக்கோட இருக்கு. சரி, இதில் பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ, சைடு விண்டோ, விண்டோ பவர் விண்டோ அட்ஜஸ்டரு, ப்ளஸ் டயர் கண்டிஷனுமே, டயருமே இதுலேயுமே 85% இருக்கும். இது மெயின் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல்லாக எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்கீங்க, வெளியில் பண்ணலை. மாடல் தான் 2009 மாடலு. ஆனால் அந்த மாதிரி இருக்காது வண்டி. ஆனால் பக்காவாக இருக்கும், புது வண்டி கண்டிஷன் தான் இருக்கும், பக்காவாக இருக்கும். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 675,000 போட்டிருக்கு. சரி, நீங்கள் வண்டி பாருங்கள், இது நெகோசியபிள் பண்ணிக்கலாம், இது ரேட்டு கம்மி பண்ணிக்கலாம், ரேட்டு கம்மி பண்ணி தருவீங்க, பண்ணி போட்டுக்கலாம். வண்டியுமே இன்டீரியர்லாம் மற்ற வண்டி கூட இது நல்லா பக்கா கண்டிஷனாக இருக்கும். இன்டீரியருமே நீட்டாக இருக்கும். உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். க
கீழ லைட் ஹெட் எல்லாம் போட்டு நல்லா நீட்டா இருக்கும் வண்டி. வண்டி நீட்டா இருக்கு. டச் ஸ்கிரீனோட இருக்கு வண்டி. சரி சரி. சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் எல்லாம் நல்லா நீட்டா இருக்கும். ஓகே. ஆடியோ பிளஸ் வீடியோ ரெண்டுமே இருக்கு இதுல. ரெண்டுமே இருக்குது. ஆமா. இது வந்து முன்னாடி சைடு ஓகேங்களா? ஆமா. பேக் சைடு பார்க்கலாமா? இது பேக் சைடு வண்டி நீட்டாக தான் வச்சுருக்குறீங்க. ஓகே ஓகே சரி வர்றவங்களுக்கு. ஆனால் நீங்கள் ரேட்டு குறைச்சி கொடுப்பீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ரேட்டு மூணு வண்டியுமே ரேட்டு நெகோசியபிள் தான். நெகோசியபிள் ரேட்டில் தான் கொடுக்க போகிறீங்க. ஓட்டி பார்த்து வண்டி கண்டிஷன் ஓகே இருந்துனா கண்டிப்பாக ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம். கம்மி பண்ணி கொடுப்பீங்க. சரி இப்போ வந்து நீங்கள் வண்டி வாங்குறீங்க, வாங்கி விற்கிறீங்க, அதே மாதிரி விற்கிறவங்க அவங்க இடத்துல வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் விற்று கொடுப்பீங்களா? கண்டிப்பாக விற்று கொடுக்கலாம். விற்று கொடுப்பீங்க? பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். வண்டி வாங்க வாங்கி மாற்றிடுவோம். இல்லை டைரெக்டாக பார்ட்டி இருந்தால் பார்ட்டியை கூட்டிகிட்டு போய் நேராக வந்து ஓனர்கிட்டயே வச்சு நீங்கள் விற்று கொடுப்பீங்களா? லிங்க் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக லிங்க் பண்ணிவிடுவோம். லிங்க் பண்ணி விடுவீங்க. சரி சரி. அப்போது விற்கணுன்றவங்களும் உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம், கான்டாக்ட் பண்ணலாம். சரி வாங்கணுன்றவங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் பார்ட்டி பார்ட்டி வச்சு பேச விடுவீங்களா? டைரெக்டாக பேச பார்ட்டி தான். உள் கமிஷன் வச்சோ இல்லை 5000 10000 வச்சு பேசுகிறது அதே கிடையாது. டைரெக்டாக வந்து வாங்குறவங்களையும் விற்கிறவங்களும் நேரில் பேச விட்ருவோம். பேச விட்ருவீங்க. டீல் பண்ணிக்கலாம். ஆ ஓகே. எங்களுக்கு வந்து கமிஷன் பேசிஸ் தான். சரி சரி ஓகே ஓகே. என்னோடய நம்பர் வந்து உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9787 3555 அதிகமான ரேட்லாம் வச்சு விக்கிறது கிடையாது. சும்மா சின்ன லெவல்ல தான் பண்றாங்க. அதனால நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கமிஷன் பேசிஸுமே கம்மி தான் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் ஓனர் இடத்துல வச்சு அவங்க வாங்கி தருவாங்க. அதனால் அவங்க வாங்கி விற்கிறதுனால நிறையா வச்சு பேசுவாங்கன்ற பயம் உங்களுக்கு வேணாம். ஓனரும் ஓனரும் பேசிக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்க கான்டாக்ட் பண்ணலாம்.